இன்று மோடி அவர்கள் எங்களை அழித்து விட்டார். எங்களை கழுத்திலே ஈரத் துணியை போட்டு ரத்தமே வெளியே வராமல் இன்று அறுத்து எங்களை கொலை செய்து விட்டார். என்று சுமார் 10 லட்சம் பேர் பங்கேற்கிற ஒரு மாபெரும் பேரணியை ஆளுநர் மாளிகை நோக்கி நடத்துவதென்றும் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை அழிப்பதற்கு தான் பிரதம மந்திரியா வந்தாயா? இங்க தமிழகத்துல ஏற்கனவே விக்னேஸ்வரன் என்பவர் தீ குளித்திருக்கிறார். இப்போது சந்திரன் வயது 65 இவரும் தன்னை தீக்கிரையாக்கி இருக்கிறார். காவிரியில் தண்ணீர் தோன்றிய காலத்திலிருந்து காவிரி டெல்டா விவசாயிகள் தமிழக விவசாயிகள் சாகுபடி செய்திருந்தோம். இன்று மோடி அவர்கள் எங்களை அழித்து விட்டார். எங்களை கழுத்திலே ஈர துணியை போட்டு ரத்தமே வெளியே வராமல் இன்று அறுத்து எங்களை கொலை செய்து விட்டார். என்று நாங்கள் என்ன செய்தோம்? பாவம் செய்தோம். கர்நாடகத்தில் ஜெயிக்கணும்னா எங்களை கொலை பண்றதா? நாங்கள் எங்கே போய் அழுவது? இந்திய ஜனநாயக நீ அரசியலமைப்பு சட்டப்படி பதவியேற்றாயே, நீ கூட்டாட்சி தத்துவத்தை காப்பேன் என்று சொன்னாயே, காத்தாயா? தமிழகத்தை அழிப்பதற்கு தான் பிரதம மந்திரியா வந்தாயா? விவசாயிகளை ஊருக்கெல்லாம் உணவு படைத்த விவசாயிகளை இந்த நாடு வெளிநாட்டில் பிச்சை எடுக்காமல் உணவு உற்பத்தி விவசாயிகளை அழிக்கிறாயே, நியாயமா? எங்களது போராட்டம் தொடரும். மோடி அவர்கள் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைத்தால்தான் எங்களது போராட்டம் நிற்கும். ஏனென்றால் மேலாண்மை வாரியம் அமைத்தால்தான் கர்நாடகாவில் எவ்வளவு மழை பெய்தது, எவ்வளவு ஏக்கர் சாவடி பண்ணிருக்காங்க, தமிழ்நாட்டில் என்ன சாவடி பண்ணிருக்க தெரியும் இல்லாட்டி தெரியாது. 1,90,000 ஏக்கர் சாவடி பண்ண கர்நாடகா இன்றைக்கு 45 லட்சம் ஏக்கர் சாவடி பண்ணுது. 29 லட்சம் ஏக்கர் சாப்பிடுற தமிழ்நாடு இன்றைக்கு 1 ஏக்கர் கூட சம்பா சாவடி பண்ண அறுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு ஏற்பட்டு இருக்கிறது. இதை கண்டித்து எங்களது போராட்டம் தொடரும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். என்பது ஐயா கண்ணு, நான் விவசாய சங்கங்கள் கூட்டு இயக்கத்தினுடைய மாநில அவைத் தலைவர். விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கம் மேற்கொண்ட முன்முயற்சியின் திரு தெய்வ சிகாமணி அவர்கள் தலைமையில் அனைத்து கட்சி மற்றும் அனைத்து விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள் இன்றைய கூட்டத்தில் பங்கேற்றார்கள். ஒட்டுமொத்தமாக இந்த கூட்டத்தில் 2 போராட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அக்டோபர் 17, 18 ஆகிய 2 நாட்களில் 48 மணி நேரம் தொடர் ரயில் மறியல் நடத்துவது காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வலியுறுத்தி, இது ஒரு தீர்மானம். 2வதாக தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்கிற அடிப்படையில் அனைத்து கட்சியினரும் அனைத்து விவசாய சங்க அமைப்பினரும் பங்கேற்கிற வகையில் சுமார் 10 லட்சம் பேர் பங்கேற்கிற ஒரு மாபெரும் பேரணியை ஆளுநர் மாளிகை நோக்கி நடத்துவதென்றும் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் தமிழக அரசு உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டுமென்றும் இந்த போராட்டக் குழுவின் சார்பில் விரைவில் குடியரசுத் தலைவரை சந்தித்து முறையிடுவதென்றும் 4 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. தமிழக நலன்களுக்காக பாரதிய ஜனதா, தமிழ்நாடு பாரதிய ஜனதா உற்ற துணையாய் இருக்கும் என்று கூறியிருக்கிறார். பாரதிய ஜனதாவினுடைய நோக்கம் மேலாண்மை வாரியத்தை சட்டப்படி அமைக்க வேண்டும் என்பதுதானே தவிர தமிழர்களுக்கு எதிரான நிலைப்பாடு அல்ல என்று அவர் இந்த கூட்டத்திலே பங்கேற்று உரையாற்றும் போது கூறினார். மத்திய அரசு திடீரென இந்த பிரச்சனையில் ஒரு அரசியல் அழுத்தத்தின் காரணமாக மாறுபட்ட நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. மத்திய அரசு காவிரி நடுவர்மன்றத்தை எதிர்க்கவில்லை, அதன் தீர்ப்பை எதிர்க்கவில்லை. நடுவர்மன்ற தீர்ப்பின்படி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்கிற கருத்தை இதுவரையில் மறுதளிக்கவில்லை. இந்த மனுவை தாக்கல் செய்வதற்கு முதல் நாள் வரையில் அந்த கருத்திலே உடன்பாடு கொண்டிருந்த மத்திய அரசு திடீரென அரசியல் அழுத்தத்தின் காரணமாக தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றியிருக்கிறது. ஆகவேதான் நாங்கள் குடியரசுத் தலைவரை சந்தித்து முறையிட திட்டமிட்டிருக்கிறோம். மத்திய அரசு எடுத்திருக்கிற இந்த நிலைப்பாட்டை திரும்பப் பெற வேண்டும். காவேரி நடுவர்மன்றம் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தான் அமைக்கப்பட்டது. காவேரி நடுவர்மன்றம் அளித்த தீர்ப்பு நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் வைத்து ஒப்புதல் பெறப்பட்டிருக்கிறது.
அதன் அடிப்படையில் தான் 2013 ஆம் ஆண்டு அந்த தீர்ப்பு ஆகவே குடியரசுத் தலைவர் அவர்கள் இதில் உடனடியாக தலையிட வேண்டும் மத்திய அரசின் நிலைப்பாட்டை திரும்ப பெற வலியுறுத்த வேண்டும் என்பதுதான் நாங்கள் முன்வைக்கிற கோரிக்கை காவிரி நதிநீர் பங்கீட்டில் தமிழகத்தை தொடர்ந்து வஞ்சித்து வருகிறது கர்நாடகம் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை கூட மதிக்காமல் அடாவடித்தனம் செய்கிறது கர்நாடகம் இந்த நேரத்துல உச்சநீதிமன்றத்துக்கே நிர்பந்தம் கொடுக்கிறது பாரதிய ஜனதா கட்சி அகில இந்திய கட்சியாக இருக்கிற காங்கிரஸ் கட்சி அந்த மாநிலத்தில் ஆட்சி செய்கிற காங்கிரஸ் கட்சி வேடிக்கை தான் பார்க்கிறது இங்க தமிழகத்துல ஏற்கனவே விக்னேஸ்வரன் என்பவர் தீ குளித்திருக்கிறார் இப்போது சந்திரன் வயது 65 இவரும் தன்னை தீக்கிரையாக்கி இருக்கிறார் கர்நாடகத்தை கண்டித்து தீ குளிக்கிறேன் என்று எழுதி வைத்துவிட்டு தீ குளித்திருக்கிறார் தமிழக முதல்வருக்கு காவல்துறை தலைமை அதிகாரி காவல்துறை தலைவருக்கு அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட அனகாபுத்தூர் காவல் நிலையத்துக்கு எல்லாத்துக்கும் கடிதம் எழுதி எல்லாத்தையும் பதிவு தவால் அனுப்பிவிட்டு தான் அதை அவர் தீ குளித்திருக்கார் ஆனால் கூட அவர் தீ குளித்ததுக்கு அப்புறம் 2ஆம் தேதி தான் தகனெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 2ஆம் தேதி தான் அவர் எழுதி வச்ச கடிதங்களை பீரவுக்குள்ளேருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதன் பிறகுதான் இவர் இவருடைய அந்த உண்மையான எதற்காக தீ குளித்தார் என்பது முழுமையாக தெரிய வருகிறது காவேரி நதிநீர் பிரச்சனை சம்பந்தமாக உச்சநீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற வழக்கில் தமிழகத்தினுடைய நிலைப்பாட்டிற்கும் தமிழகத்தினுடைய எதிர்காலத்திற்கும் ஊறு விளைவிக்கக்கூடிய வகையில் மத்திய அரசு எடுத்திருக்கிற நிலைப்பாட்டை குறித்தும் அதனுடைய விளைவுகளை குறித்தும் விவாதிப்பதற்காகவும் அது சம்பந்தமாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை பற்றி கலந்தாலோசிப்பதற்காகவும் தமிழக விவசாய சங்கங்களுடைய கூட்டமைப்பினுடைய தலைவர் நண்பர் திரு தெய்வசிகாமணி அவர்கள் இந்த கூட்டத்தை கூட்டியிருந்தார்கள் இதிலே தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் சார்பாக பிரதிநிதியாக நானும் எங்கள் விவசாய அணியினுடைய தலைவர் சகோதர் பவன்குமார் அவர்களும் கலந்து கொண்டோம் இந்த அனைத்து கட்சியினர் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் 2 முடிவுகளை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் உடனடியாக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழக அரசு கூட்ட வேண்டும் விவசாய பெருங்குடி மக்களை அழைத்து பேச வேண்டும் தமிழக மக்களுடைய உணர்வுகளையும் விவசாயிகளுடைய வேதனைகளையும் வெளிப்படுத்துகின்ற வகையில் 10 லட்சம் பேர் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேரணியை இங்கே நடத்த வேண்டும் என்று 2 தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள் இந்த தீர்மானம் சம்பந்தமாக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவருடைய அனுமதியை பெற்று எங்கள் கட்சியினுடைய இசைவை தெரிவிப்பதாக சொல்லியிருக்கிறோம் அவர்கள் இந்த தீர்மானத்தின் நகலை எடுத்துக்கொண்டு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களை சந்திக்கின்ற போது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரையும் சந்திக்க இருக்கிறார்கள் அதற்கு பிறகு தேதி நாங்கள் பங்கு பெறுகின்ற விவரங்கள் குறித்து முடிவு செய்வோம்